தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநராகவோ நடிகராகவோ 80s மற்றும் 90s கொடிக்கட்டி பறந்தவர் தான் பாக்யராஜ். முருங்கக்காய் என்று கூறினாலே எல்லோருக்குமே ஞாபகம் வருது இயக்குநராக திகழ்ந்து வந்துட்டு இருக்க பாக்யராஜ் மட்டும்தாங்க. இப்ப குணச்சித்திர கேரக்டர்லயும் நடித்து வரும் பாக்யராஜ் 1984 பூர்ணிமாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா நடிகை பூர்ணிமாக்கே பாக்யராஜோட முதல் மனைவி கிடையாதான். தன்னுடைய ஆரம்ப கால சினிமாவில் பாக்யராஜ் நடிகை பிரவீணா அப்படின்றவங்களை மேரேஜ் பண்ணிருக்காங்க. 1976 மண்மதல் இல்லை படத்தின் மூலமா இன்ட்ரோ ஆனதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த படங்களை கமிட் ஆகி தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்த மாதிரி பல படங்களை நடிச்சிட்டு வந்தாங்க பிரவீணா. அதுக்கப்புறமா 1981 இயக்குனர் பாக்யராஜ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. திருமணமாகி 2 உடல்நிலை சரியில்லாத காரணத்தால இளம் வயதிலேயே மரணம் அடைந்தாங்க பிரவீணா. அதுக்கப்புறமா ஒரே வருட இடைவெளியில நடிகை பூர்ணிமாவை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு மகன் மகளை பெற்றெடுத்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால மறுபடியும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.